பல் சுவை விருந்தில் ரொம்ப சாஃப்டான செகப்பரிசியில அதிரசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இந்த அதிரசம் செய்யறதுக்கு செகப்பரிசியை நம்ம 2-3 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி துளைகள் உள்ள பாத்திரத்துல நம்ம ட்ரெயின் பண்ண விட்டுடலாம். சீக்கிரம் நீங்க மாவு அரைச்சி எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு டவல்ல இந்த அரிசியை போட்டு கொஞ்ச நேரம் உலர்த்தி எடுத்துக்கோங்க. 10 நிமிஷம் போல இருந்தா போதும், நீங்க உடனே எடுத்து அரைச்சிடலாம். ஒருவேளை இந்த பாத்திரத்திலே விடுற மாதிரி இருந்ததுன்னா 20 நிமிஷம் நீங்க அப்படியே விட்டுருங்க. அதுக்கு மேல நீங்க விட்டுறாதீங்க, அரிசி வந்து காய ஆரம்பிச்சிடும். ஈரப்பதம் இருக்கும் போதே நம்ம இதை மிக்சியில போட்டு மாத்தி அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு அரைக்கும் போது மிக்சியை நீங்க ஃபுல்லா லோட் பண்ணிடாதீங்க. கால்வாசி ஜார் அளவுக்கு நீங்க அரிசியை ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அரைக்கும் போது உங்களுக்கு மாவு வந்து ஈஸியா அரைப்பட்டுரும். அதே மாதிரி சீக்கிரத்துல நல்லா நைஸா கிடைச்சிடும். அரைச்சி எடுத்த மாவை ஜல்லிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சு எடுத்ததுக்கு அப்புறம் இதுல இருக்க குருணையை மறுபடியும் நம்ம அரிசி போட்டு அரைக்கும் போது சேர்த்து சேர்த்து அரைச்சு நம்ம அதை வந்து ஜலிச்சு எடுத்து வச்சுக்கலாம். வெள்ளத்துல தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுட்டு கொதிக்க விட்டுடலாம். ஒரு கொதி வந்ததுமே நம்ம வெள்ளத்தை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறம் மறுபடியும் அதே பாத்திரத்தை நம்ம தண்ணியில வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதே பாத்திரத்துல இந்த வெள்ளப்பாக மறுபடியும் விட்டு கொதிக்க வைக்கலாம். 1 கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ வெள்ளங்கிறது கரெக்டான ரேஷியோ. அதே மாதிரி தண்ணி சேர்க்கும் போது 125 ml இருந்து 150 ml வரையிலும் நீங்க தண்ணி சேர்த்தா போதுமானதா இருக்கும். கொதிச்சு இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது கொஞ்சம் நீங்க பார்த்துக்கிட்டே இருக்கணும், அதனோட வாசம் உங்களுக்கு மாற ஆரம்பிக்கும். இப்போ நீங்க ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கிட்டு அந்த பாத்திரத்துல தண்ணியோட இருக்கும்போது நீங்க இந்த வெள்ளப்பாக வந்து விட்டுட்டு பாருங்க. விடும்போது தெரியும், கரெக்டா உள்ள போய் அழகா செட்டில் ஆகும். இதை நீங்க கையில எடுத்து பால் மாதிரி உருட்டி பாருங்க. நல்லா உருட்ட வந்துருச்சுன்னா கரெக்டான பதம் வந்துருச்சு. இது சரியான பதம். இப்ப அடுப்பை நிறுத்திட்டு நாம மாவை சேர்த்து கலர ஆரம்பிச்சிடலாம். அடுப்பு நிறுத்திடுங்க. இந்த பாத்திரத்தை நீங்க அடுப்புல இருந்து எடுக்க வேண்டாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. நெய் இல்லைன்னா நீங்க வந்து நல்லெண்ணெய் கூட கொஞ்சமா சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா மாவு போட்டு கலர ஆரம்பிச்சிருங்க. இது கிளறும் போது நம்ம அடுப்பை நிறுத்திட்டு அதுல இருந்து எடுக்க வேண்டாம். அந்த சூடுலயே இருக்கட்டும், பாத்திரம் அதுலயே இருக்கட்டும். நம்ம அப்படியே வச்சு கிளறும் போது அந்த பாத்திரத்துல இருக்கிற சூடும் அதுலயே தங்கி இருக்கும். அதனால அதுலயே வச்சு கலர ஆரம்பிச்சிருங்க. எல்லா மாவும் போட்டு நல்லா கலர்னதுக்கு அப்புறமா பாகு இந்த கன்சிஸ்டன்சில தான் இருக்கணும். இது ஆறினதுக்கு அப்புறமா நல்லா இறுகிறோம். உடனே செய்யறதா இருந்தா நீங்க நல்லா ஆறின வச்சுட்டு ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கு அப்புறமா நீங்க டைரக்டா நீங்க அதிரசத்தை செய்ய ஆரம்பிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நல்லா ஏர் டைட்டா வந்து நீங்க க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க லிட்டு போட்டு. அதுக்கப்புறமா நீங்க எடுத்து செய்யலாம். அதாவது ஒரு வாரம் 10 நாள் நல்லா இந்த மாவு இந்த மாதிரி ஊறிடுச்சுன்னா அதிரசம் வந்து இன்னுமே உங்களுக்கு சாஃப்டா கிடைக்கும். உடனே செய்யணுன்றவங்க தாராளமா அன்னைக்கே கூட செய்யலாம். நல்லா ஆற வச்சதுக்கு அப்புறமா நீங்க அதிரசத்தை செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதிரசம் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன சின்ன உருண்டைகளாக நீங்கள் உருட்டி எடுத்து வச்சுக்கோங்க. உருட்டி எடுத்து வச்சுட்டு ஒரு பிளாஸ்டிக் பேப்பரில் எண்ணெயை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இந்த உருண்டைகளை வச்சு ஒரு 6-7 அளவுக்கு நீங்கள் ஒரு இடுக்கு தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி எண்ணெய் காஞ்சி நீங்கள் போட்டு எடுக்கிற அந்த டைம்குள்ளே நீங்கள் மறுபடியும் அடுத்த வந்து பேட்சை வந்து தட்டி வச்சுக்கலாம். அதிரசம் தட்டும் போது ரொம்ப மெல்லுசாவோ இல்ல ரொம்ப திக்காவோ தட்டக்கூடாது. திட்டமான சைஸ்ல நீங்க தட்டி எடுத்துக்கோங்க. மெல்லுசா தட்டும் போது என்ன ஆகும்னா ரொம்ப கரகரன்னு வரும், உள்ள வந்து உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் கிடைக்காது. அதே மாதிரி ரொம்ப திக்கா நீங்க தட்டினாலும் மேல வந்து உங்களுக்கு மொறுமொறுப்பா இருக்கும், உள்ள வந்து வேகாத மாதிரி கிடைக்கும். எண்ணெய் மிதமான சூட்ல இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மிதமான சூட்ல இருக்கும்போது மட்டும்தான் அதிரசம் கரெக்டா வரும். ரொம்ப காஞ்சிட்டா என்ன ஆகும்னா நீங்க போடும்போது அதிரசம் மேல கருக ஆரம்பிச்சிடும், உள்ள வேக ஆரம்பிக்காது.
நீங்கள் சரியான பாகு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா இந்த மாதிரி பூரி மாதிரி உப்பி வரும். ரெண்டு பக்கமும் போட்டு செவந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து எண்ணெயை அழுத்தி எடுத்துக்கலாம். அதிரச கட்டை இருந்ததுன்னா அழகாக அதிரச கட்டத்தில் வச்சு அழுத்தலாம். இல்லைங்கிறவங்க இந்த மாதிரி கிண்ணங்களை ரெண்டு அடிச்சுக்கிட்டு மேலே வந்து நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அதில் இருக்க எண்ணெய் வெளியில் வந்துடும். சாஃப்டான இந்த செகப்பரிசி அதிரசம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நாவில் எங்கள் ருசி என்றும் நிலைத்திட பல்சுவை விருந்தின் நன்றிகள் பல.